வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு தொழில் நிறுவனம் எப்படி நடந்துட்டுருக்கோ அதே அளவு முனைப்போட அதே அளவு அக்கறையோட இந்த சமுதாய பணி நடைபெறதுனால தான் அறியாமையால் செய்த தவறாக இருந்தாலும் அந்த தவறுக்கு வந்து ஒரு பிராயச்சித்தமாக இந்த வனத்துக்குள் திருப்பூர் திட்டத்தை இப்போ செயல்படுத்திகிட்டு இருக்கோன்னு கூட நம்ம சொல்லலாம். ஜிபிஎஸ் கோஆர்டினேட்டோட லேட்டிடியூட் லாண்டிடியூடோட விவசாயியோட பேரோட இடத்தோட என்னென்ன மரம் வச்சோங்கிற ரகத்தோட வனத்துறையிலே மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் வருஷ வருஷம் வந்து அதை ஆவணப்படுத்திட்டு வந்துட்டுருக்கோம். ஒரு ஓணான் கூட அங்கே வந்து வாழாது அப்படின்ற அளவுக்கு அந்த மண் வந்து தரிசு நிலமாக வானம் பார்த்த பூமியாக வறண்டு கிடக்கிற பூமியாக இருந்த மண்ணில் தான் நாங்கள் மரத்தை வச்சோம். நாங்கள் நட்ட மரங்கள் 85% மரமாகுது அப்படிங்கிறது தான் வந்து ஆய்வறிக்கை சொல்லுது. மிச்சம் 15% மட்டும்தான் கலாமையாவின் நினைவாக திருப்பூர் மாவட்டம் எங்கும் 100,000 மரக்கன்றுகள் நட்டு வளர்த்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக 2015 வருடம் திருப்பூர் தொழிலதிபர்களால் திருப்பூர் மக்களால் திருப்பூரில் இருக்கும் அனைத்து பசுமை அமைப்புகளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மக்கள் அமைப்பு வனத்துக்குள் திருப்பூர். முதல் வருஷம் 100,000 அப்படிங்கிற இலக்கை 120 நாள் அடையிறதாக வச்ச குறிக்கோள் 90 நாள்லேயே 135,000 கன்று நட்டு முடிச்சிட்டோம். வனத்துக்குள் திருப்பூர் வந்து வருஷத்தில் 6 மாதம் மரம் வைப்போம். அப்புறம் 6 மாதம் வந்து அந்த வெச்ச மரத்தோட பராமரிப்பும் கண்காணிப்பும் அடுத்த வருஷத்தோட நர்சரி பணிகளும் இப்படி தான் திட்டம் போய்கிட்டு இருக்கு. ஒரு வருஷம் சற்றேறக்குறைய 1.25 கோடி ரூபாய் இதுக்காக செலவிடப்படுது. இந்த பணம் அவ்வளவும் வெற்றி அமைப்பின் அறக்கட்டளை மூலம் நன்கொடையாக திருப்பூர் வாழ் தொழிலதிபர்கள், திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற தொழிலதிபர்கள், வங்கியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து நல்ல உள்ளங்களிடமிருந்து நன்கொடையாக பெறப்பட்டு அது வந்து அப்படியே வந்து பசுமை பரப்பை அதிகரிக்கிறதுக்காக தொடர்ந்து 8வது வருஷமாக இயங்கிட்டிருக்கு. திருப்பூர் மாவட்டம் பூரா எப்படி சாத்தியம்னா அந்தந்த ஊரில் வந்து ஒரு பசுமை அமைப்பு இருக்குது. உதாரணத்துக்கு வந்து வெள்ளக்கோயில் அப்படின்னா நிழல்கள்னு ஒரு அமைப்பு அங்கே சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க. காங்கேயத்தில் துளிகள்னு இருக்குது. உடுமலையில் மலை உடுமலைன்னு இருக்குது. இவங்களுக்கு வேணுங்கிற செடிகளும் அவங்களுக்கு வேணுங்கிற டிராக்டரும் உபகரணங்களும் ஆட்களும் மெஷின் ஜேசிபி வேணால் ஜேசிபி இதெல்லாம் கொடுத்துட்டால் அந்த ஊரில் வைக்கிற மரங்களோட பராமரிப்பை அவங்க பார்த்துக்கிறாங்க. எப்போவுமே ஒரு திட்டம் வெற்றி அடையணும்னா உள்ளூர் மக்களோட பங்களிப்பு இல்லாமல் வெற்றி அடையாதுன்னு நமக்கெல்லாம் தெரியும். திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஊரில் இருக்கிற பசுமை அமைப்புகள் எங்களோட கரம் கோர்த்துருக்காங்க. ஒரு 12 அமைப்பு எங்களோட கரம் கோர்த்துருக்காங்க. அவங்க தான் வந்து எங்கெங்கே காலி இடங்கள் இருக்குது, எந்தெந்த விவசாயிகிட்ட பூமிகள் இருக்குதுன்னு சொல்லி கொண்டு வர்றவங்க. ஒரு தோட்டத்தில் வந்து மரம் வச்ச உடனே அவங்களோட நண்பர்கள் அவங்களோட சொந்தக்காரங்கள்லாம் அடுத்த நாளோ அடுத்த வாரமோ எங்கள் தோட்டத்துலேயும் வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து மாவட்டம் பூரா ஒரு அருமையான ஒரு விழிப்புணர்வு வந்து இன்றைக்கி ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் மிகையாகாது. சில செடிகளுக்கு வந்து விதை வாங்கி நாங்களே நாற்று உற்பத்தி பண்ணுறோம். சில அரிய வகை செடிகள் அதாவது அடர் காடுகளில் தான் அந்த விதையே கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இப்போ உதாரணத்துக்கு செம்மரம் விதைகள் இங்கே கிடைக்காது. வனத்துறை மூலமாக அடர் காடுகளில் இருந்து தான் அந்த பிளஸ்ட்ரீன்னு சொல்லுவாங்க, நல்ல வயது முதிர்ந்த தாய்மரம், அதிலிருந்து வர்ற விதைகளை வச்சு தாய் செடி சும்மா குட்டியாக இவ்வளோண்டு நாற்று நர்சரியில் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து
நாலு மாதத்துலேருந்து ஆறு மாதம் எங்கள் நர்சரியில் பைகளை மாற்றி பெருசாக்கி எங்களோட கணக்கு தோட்டத்தில் போய் செடி வைக்கும்போது குறைஞ்சது ரெண்டரைலேருந்து மூணு அடி இருந்தால்தான் அதனோடய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். இதில் இன்னொரு பார்வை, வளர்ந்த நாற்று வளர்ந்த கன்று வைக்கிறோன்னு சொல்லி ஒரு ட்ரெண்ட் இருக்குது, ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். அது வந்து அவென்யூ ட்ரீஸ், நம்ம சாலை ஓரங்களில் துரிதமாக உடனே வரணும் அப்படிங்கிற இடத்துல பெரிய சைஸ் கூண்டு வச்சு கிட்டத்தட்ட 8 அடி 10 அடி உயர மரங்கள் எல்லாம் வந்து இப்போது இதில் ராஜமுந்திரியிலேருந்து கிடைக்குது. ஒரு கன்று 300 ரூபா 400 ரூபாய்ன்னு சொல்லி அது ஈக்குவலாக இதுவும் வரணும்னா நர்சரியிலேயே வந்து இயற்கை தொழு உரங்கள் மட்டும் வச்சு வளர்த்துருக்கணும். அந்த பாக்கெட்டுக்குள்ள வேர் வந்து காயில் போட்டிருக்கக்கூடாது, அந்த வேர் வந்து பாக்கெட்டில் 8 திசையிலையும் வேர் இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் வந்து துரித வளர்ச்சி வரும். நீங்கள் அந்த நர்சரியில் 1 வருஷம் அதே பயில் விட்டுட்டால் அந்த வேர் வெளியே போக வழி இல்லாமல் ஒரு மோட்டாரில் காயில் வைன் பண்ண மாதிரி அந்த பைக்குள்ளேயே சுற்றிடும். சுற்றிடுச்சுன்னா அது போன்சை மரத்தோட குணங்களை அது கிடைச்சிரும். அது என்ன பண்ணோன்னா வளர்ச்சி வந்து ஒரு 3 வருஷம் வர வேண்டிய வளர்ச்சிக்கு வந்து அது 6 வருஷம் எடுக்கும். தண்ணி வேஸ்ட்டு, உரம் வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு. அதனால் இந்த நாற்றாங்கல் பராமரிப்பு, அந்த வேர் காயில் போடாமல் இருக்கிற மாதிரி இருக்கிற விஷயங்களில் வந்து அதிக சிரத்தை எடுத்துக்கிறோம். திருப்பூர் மாவட்டத்தை வந்து அரசாங்கம் வந்து 3 வருவாய் கோட்டமாக பிரிச்சிருக்கு. திருப்பூருக்கு ஒரு கோட்டம், தாராபுரத்துக்கு ஒரு கோட்டம், உடுமலைப்பேட்டைக்கு ஒரு கோட்டம். எங்கள் வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பு கிட்டத்தட்ட 3 இடத்துல நர்சரி, 3 இடத்துலையும் வந்து கள மேலாளர்கள், 3 இடத்துலையும் வந்து ஜேசிபி ஒரு ஒரு வண்டி இருக்குது, 3 இடத்துலையும் வந்து நாற்றை ஏற்றிட்டு போகிறதுக்கு வந்து கனரக வாகனங்கள். இது இல்லாமல் எங்கள் மேனேஜர்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 2-வீலர், அவங்களோட தினசரி பயணப்படி, இதெல்லாம் வந்து ஒரு தொழில் நிறுவனம் எப்படி நடந்துகிட்ருக்கோ அதே அளவு முனைப்போட அதே அளவு அக்கறையோட இந்த சமுதாய பணி நடைபெறதுனால தான் தமிழகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு வருஷம் 2 லட்சம் மரம் வச்சு, நாங்கள் வச்ச 2 லட்சம் மரத்தை ஜிபிஎஸ் கோஆர்டினேட்டோட லேட்டிடியூட் லாண்டிடியூடோட விவசாயியோட பேரோட இடத்தோட என்னென்ன மரம் வச்சோங்கிற ரகத்தோட வனத்துறையிலே மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் வருஷம் வந்து அதை ஆவணப்படுத்திட்டு வந்துட்டுருக்கோம். இதில் திருப்பூர்னாலே நாங்கள் வந்து ஆற்ற கெடுத்தவங்கன்ற ஒரு அவப்பேர் எங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு. 1990லேருந்து 2005 வருடம் வரை நொய்யல் ஆற்றில் வந்து சாயக்கழிவை விட்டதன் விளைவாக ஒரத்துப்பாளையம் அப்படின்ற அணை கட்டு ரொம்ப ரொம்ப இந்த கழிவு நீரால் வந்து அந்த பகுதி விவசாயங்களே ரொம்ப பாதிச்சிருச்சுன்ற அவப்பெயர் இருந்தது. ஸோ எங்கள் தலைமுறை தொழில் அதிபர்கள் அறியாமையால் செய்த தவறாக இருந்தாலும் அந்த தவறுக்கு வந்து ஒரு பிராயச்சித்தமாக இந்த வனத்துக்குள் திருப்பூர் திட்டத்தை இப்போ செயல்படுத்திகிட்ருக்கோன்னு கூட நம்ம சொல்லலாம். எந்த நொய்யலாறு வந்து பால் பற்றிச்சு திருப்பூர் தொழிற்சாலைகள்னால் அப்படின்னு பேசினோமோ, கடந்த 3 ஆண்டுகளாக அதாவது 2020, 2021, 2022 இந்த 3 ஆண்டுகளாக இந்த நொய்யலில் வர்ற வெள்ள நீர் சின்னமுத்தூர் தடுப்பணையில் கதவணையில் வந்து நீர் தடுக்கப்பட்டு அருமையாக விவசாயத்துக்கு இந்த 3 வருஷமாக நொய்யலாற்று தண்ணி விவசாயத்துக்கு போகுது அப்படிங்கிறதும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நாங்கள் வந்து தொழிலாக்கத்தினால் ஏற்படுத்தின இயற்கை சீரழிவை இப்போ திருப்பியும் பசுமை போர்வையால் மீட்டுட்டு வர்றோங்கிறது நிதர்சனமான உண்மை. நாங்கள் வச்சப்பெல்லாம் கட்டாந்தர தாங்க, அதாவது உடக்கா முட்டை வைக்காத காடுன்னு சொல்லுவாங்க எங்கள் கொங்கு பாஷையில். அப்படின்னு என்னென்னா ஒரு ஓனான் கூட அங்கே வந்து வாழாது அப்படின்ற அளவுக்கு அந்த மண் வந்து தரிசு நிலமாக வானம் பார்த்த பூமியாக வறண்டு கிடக்கிற பூமியாக இருந்த மண்ணில் தான் நாங்கள் மரத்தை வச்சோம்.
நாங்கள் 70 வகையான மரங்கள் வச்சப்போ அந்த மரங்களில் வந்து பறவைகள் முதல்ல வந்துச்சு. அந்த பறவைகள் வந்து எங்கெங்கேயோ சாப்பிட்டு கொண்டு வந்து போடுற எச்சத்தில் நிறைய ஷ்ரப்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சின்ன சின்ன புதர் வகை செடிகள், புல் வகைகள், கொடி வகைகள், செடி வகைகள் இப்படி உருவானதில் நாங்கள் வச்ச 70ன்னா தன்னால் உருவானது இன்னொரு 70. இப்போ கூட இந்த பேட்டி நான் கொடுத்துட்ருக்கும்போது பல்வகையான பறவைகளோட சத்தம் பேக்ரவுண்டில் கேட்டுகிட்டே இருக்குது. இங்கே மரங்களில் பல்வகையான பறவைகள் இப்போ உட்கார்ந்துட்டுருக்கு. இதுதான் இயற்கையை நோக்கி வந்து நம்ம வந்து ஒரு படி எடுத்து வச்சா இயற்கை நம்ம நோக்கி ரெண்டு படி வரும் அப்படிங்கிறதுக்கும் உதாரணம். 65 வகை பட்டாம்பூச்சிகள் இங்கே அந்த ஆய்வறிக்கை சொல்லுது. 42 வகை சிலந்தி இங்கே திருப்பூர் வனத்தூர் திருப்பூர் சைட்டுகளில் வந்து தோட்டங்களில் 42 வகை சிலந்தி இங்கே இருக்குன்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு. சிலந்தி ஏன் பதிவு செய்கிறாங்கன்னா சிலந்தி தான் வந்து மீண்டு வர்ற இயற்கையோட முதல் அளவுகோல்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சிலந்திகள் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அங்கே உயிர் சூழல் வந்து மீண்டு வருது அப்படின்றது. பறவைகள் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 73 வகை பறவைகள், அதில் வந்து 3 வகை வந்து அடர் காணகங்களில் மட்டுமே காணப்படுற பறவைகள் இன்றைக்கி திருப்பூருக்குள்ளே பதிவாயிருக்கு. ஆக வரும் சன்னதிகள் எங்களோட குழந்தைக பேர குழந்தைக நோய் நொடி இல்லாமல் நல்லா வாழணும்னா எங்கள் தாத்தா எங்கள் அப்பா கொடுத்துட்டு போன இயற்கையை எங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கணுங்கிறதுல வந்து ஒரு தீர்க்கமான முடிவோட வனத்துக்குள் திருப்பூருக்குள்ளே இன்றைக்கி திருப்பூர் மாவட்டம் பூரா 500 தன்னார்வலர்கள் தினமும் இது ஒரு சேவையாக இல்லாமல் ஒரு வேள்வியாக இதை அழகாக செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம். இந்த 8 வருஷத்தோட 15 லட்சங்கள் மரங்கள் நட்டதோட அனுபவத்தை யார் வந்து கேட்டாலும் வனத்துக்குள் திருப்பூர் குழுவினர் கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கும். குறைஞ்ச விலை, அதாவது 67 ரூபாய்க்கு ஒரு நர்சரியில் 40 ரூபாய்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி குழி எடுத்து நட்டு மூடி தண்ணி விட்டு முடிக்க முடியும் 67 ரூபாய்ங்கிறது இன்றைக்கி தமிழ்நாடு இல்லைங்க இந்திய அளவிலேயே வந்து இது ஒரு சாதனை. நாங்கள் நட்ட மரங்கள் 85% மரமாகுது அப்படிங்கிறது தான் வந்து ஆய்வறிக்கை சொல்லுது. மிச்சம் 15% மட்டும்தான் மார்ட்டாலிட்டி, அதாவது பாடுவாசின்னு சொல்லுவோம். அந்த 15% வந்து எப்படி குறைக்கிறதுங்கிறது இப்போது முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பயணம் இனிமையாக அழகாக சந்தோஷமாக போயிட்டுருக்கு. இதுக்கு வந்து எங்கள் குடும்பத்தார் எல்லாரும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக ஒத்துழைக்கிறாங்க. ஏன்னா ஒரு நல்ல விஷயம், சமுதாயத்துக்கே பயன்படுற ஒரு நல்ல விஷயம், மலையளவு கூடுற விஷயம், காற்று மாசு குறையிற விஷயத்தை இந்த 500 வாலண்டியர்ஸ் செய்கிறத வந்து எல்லாருமே வந்து ஒத்துழைக்கிறாங்க, ஆதரிக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பசுமை சேர்ப்போம். நன்றி. வேள்பாரி 3 உலகப்போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான 500 அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.